வெல்கம் டு பாப்பி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வேர்ல்ஃபுல் வாஷிங் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் விவேக்ஸில் வாங்கினோம், வடபழனியில் உள்ள விவேக்ஸில். இதோட என்னென்ன பொருள் இதோட வந்திருந்துச்சு, நான் வந்து 1 இயராக யூஸ் பண்ணுறேன், இதோட யூசேஜ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த வாஷிங் மிஷின். இது வந்து டாப் லோட் வாஷிங் மிஷின். நான் இதுக்கு மேலேயே வந்து ஒரு கேலண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த டேயில் நம்ம வாஷ் பண்ணுறோம், இல்லை எதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் கிளீனிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேலண்டர் வச்சு அதில் வந்து மார்க் பண்ணிட்டு வரேன். நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேர்ல்ஃபூலோட 6th ஜென்ரேஷன் அல்ட்ரா கிளீன் வாஷிங் மிஷின். இதில் வந்து பவர் மூட், ப்ரோக்ராம், ஸ்டார்ட் அண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முக்கியமான பட்டன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிற பவர் பட்டன் வந்து நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணோடனே, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே நம்ம வாஷிங் மிஷின் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த எல்இடி டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹாட் வாட்டர் வாஷ் இருக்குது, வாட்டர் லெவல் வந்து நமக்கு வந்து நோட் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம தண்ணி இருக்கா டேங்கில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாட்டர் லெவலில் லைட் பிளிங்க் ஆகிட்டுருக்கும், லோ ஹை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை வச்சு வாட்டர் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதோட வந்து இந்த வீல் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, ட்ராலி. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பில் மாதிரியான மெட்டீரியலில் தான் இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. சைட்லேயே ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டு வந்து கொடுத்துருந்தாங்க வாஷிங் மிஷினோட அந்த ட்ரம்க்கு பக்கத்துலேயே. இந்த பவர் மூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலே உள்ள எல்லாமே வந்து எல்இடி டிஸ்பிளே. ஸோ அதனால் அங்கெல்லாம் வாட்டர் படாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாங்க. இதில் எக்ஸ்ப்ரெஸ் வாஷோடு இருக்குது. இது வந்து 30 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் தான் கிளாத் வந்து போடுறோம் அப்படிங்கன்னா அதை வந்து நம்ம அதில் எக்ஸ்ப்ரெஸ் வாஷில் போட்டுக்கலாம். இங்கே தான் வந்து டிடர்ஜென்ட் வந்து நம்ம போடணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் வாஷிங் மிஷின் புதுசாக வாங்கினதுனால. அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைட் வாங்க ஆரம்பித்தேன். டைட் பவுடர் தான், வாஷிங் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்களோட வாஷ்பேஷனில் அடியில் உள்ள அந்த பைப்போடு வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். மீதி உள்ளது வந்து நேராக வந்து ரெஸ்ட் ரூம் வழியாக கீழே போகிற மாதிரி அந்த பைப்பை வந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஹோல்ட் பண்ணி அது வழியாக அந்த டியூப்பை வந்து நாங்கள் வெளியில் விட்டுருக்கோம். வாஷிங் மிஷினோட ட்ரம் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறது, க்ளீனாக இருக்கணும். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். ஒவ்வொரு வாஷுக்கு அப்புறமுமே நான் வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன் அந்த ஸ்மெல்லெல்லாம் வெளியில் போகிறதுக்காக. இப்போ கிளாத்தை வந்து 1 பை 1 வந்து நான் வந்து போடுறேன். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக், அந்த மாதிரி வந்து வந்து போட சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மெத்தடில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நாங்கள் வந்து வாஷிங் பண்ணுவோம். ஹாட் வாட்டர் வாஷிங் இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. நான் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், மிஷின் வாங்கினதுனால 1 இயர் ஆகிடுச்சு. சரி, அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே பவர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே இதில் வந்து ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா P1 வருது, அதாவது ப்ரோக்ராம் 1. இங்கே வந்து ஒரு 12 types ஆஃப் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ரின்ஸ் மட்டும் பண்ணுமா, இல்லை ட்ரை பண்ணுமா, இல்லை ஹெவி வாஷ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் வந்து 30 மினிட்ஸ்க்கான வாஷ், நான் உங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டார்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே வந்து இந்த எல்இடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது கரெக்டான அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்பிளே அது. ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னே அதுக்கான டைமிங் எவ்வளோ, அந்த ப்ரோக்ராம் ஒன்றுக்கு என்ன டைமிங் எவ்வளோ அப்படிங்கிறத அந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து காமிக்கும். 1 மணி நேரம் இல்லை மினிட்ஸ் கணக்கில் தான் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா, எவ்வளோ பார்ப்பீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், நல்லா அந்த கிளாத்தை எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்குது. ட்ரம் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் சவுண்ட் தான் கேட்குது, மற்றபடி சவுண்ட் வந்து கேட்கும். வாஷிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.5
கப் வந்து டிடர்ஜென்ட் வந்து ஆட் பண்ண சொல்லி அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, அந்த எல்இடியில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து 1.5 கப்ஸ் வந்து இந்த கப் கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தது தான் வாஷிங் மிஷினோடய வந்துருந்துச்சு. ஸோ இதில் நான் வந்து 1.5 கப் டைடு வாஷிங் பவுடர் வந்து நான் சேர்க்குறேன். எனக்கு வந்து டைட் வந்து வாங்கினதுலேருந்து ஒரு 4 மந்த்ஸ் மட்டும்தான் நான் ஏரியல் வந்து லிக்விட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து டைடோட வாஷிங் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குது, வாஷிங் மிஷினுக்கு கரெக்டாக வந்து சூட்டபிளாக தான் இருக்குது அந்த மிஷின் இது. அடுத்து தண்ணி வந்து அடியில் வந்து ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க, அந்த நம்ம பவுடர் போட்டோம்ல அதுக்கு அடியில். ஸோ அது மூலயமா வந்து தண்ணி வந்து நுரையாகி அந்த துணிக்குள்ளே வந்து வருது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த லெவல் காமிக்கும். ஓகே, வந்து மீடியமாக தான் இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக வந்து வாஷிங் மிஷினை வந்து இதில் ரன் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு கவர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த கவர் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு 4 ஆர் 5 மந்த்ஸ்லேயே லைட்டாக வந்து கிழிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது வந்து நீட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கவர் போடாமல் வச்சுருக்கேன். இப்போ வந்து எக்ஸ்ப்ரெஸ் வாஷில் எவ்வளோ போட்டிருக்குன்னா 35 மினிட்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ முடிஞ்ச உடனே எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளிங்க் ஆகும் 3 டைம்ஸ். ஸோ அதுலேயே வந்து வாஷிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏதாவது நம்ம மறந்துட்டோம், அழுக்கு பிடிக்கிற இது சாயம் போகிற கிளாத் வந்து அதுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த டாப் லோட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பட் வந்து ஃப்ரண்ட் லோடில் அந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு சேஃப்டியான பேக்கிங்கில் வந்து டெலிவர் பண்ணாங்க. நான் யூஸ் பண்ண ஏரியல் பவுடர் வந்து லிக்விட் வந்து இதுதான். இது வந்து ஃப்ரண்ட் லோட்க்கு போட வேண்டிய மிஷின். சரி, புதுசாக வாங்கியிருக்கோம், ட்ரை பண்ணலான்ட்டு. அதோட ஸ்கேல் கான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ஃபூலோட ட்ரம் கிளீனிங் பவுடர் ஒன்று வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து 3 பவுடர் ப்ளஸ் வந்து அவங்களோட செக் எல்லாமே சேர்த்து வாஷிங் மிஷினை வந்து நான் வந்து ஒரு செக்கப் வந்து பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க வந்து ஒரு 500 வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கேல் கான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.